ஹலோ எவ்ரிவன், ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட். இந்த வீடியோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் டிஎஸ்ஆர்ல நீங்க சாரீஸ் கலெக்ஷன் நீங்க போதுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுட்டே இருப்போம். இப்போ நம்ம சல்வாரும் ஆரம்பிக்கிறோம். பட் நம்ம டிஎஸ்ஆர் சாரி பேஜ்லயே போட்டா நம்மளுக்கு அது வந்து கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடும் இல்லையா. ஆனா நம்ம வந்து 2 இயர்ஸ் பேக்ல இருந்தே ராக்னின்னு சொல்லிட்டு ஒரு தனி பேஜ் வச்சிருக்கோம் ஃபார் குர்த்தீஸ். நம்மளோட ஓன் பிராண்ட்ல நம்ம குர்த்தீஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன் பிட்வீன் ஹவுஸ் வார்மிங் செரிமனி அண்ட் வந்து ஷாப் ஓப்பனிங் அந்த ஒர்க்ல இருந்ததுனால நான் கிட்ஸ் வேரும் குர்த்தீஸும் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பட் அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் இட் ஃபார் திஸ் திவாலி. ஸோ வந்து இன்னில இருந்து எங்களோட ராக்னி பேஜ்ல உங்களுக்கு எல்லா சல்வார் கலெக்ஷன்ஸ், இங்க எப்படி டெய்லி 10 வீடியோ சாரி கலெக்ஷன் போஸ்ட் ஆகுதோ, ஸோ இனிமே வந்து சல்வார் குர்த்திஸ் அந்த மாதிரி, அது இல்லாம ஆரி ஒர்க் ரெடிமேட் பிளவுசஸ், இந்த மாதிரி சாரியை தவிர்த்து வேற என்னென்ன நம்ம உமன் கிளாத்திங் வந்து பண்ண போறோமோ அது எல்லாமே ராக்னி பேஜ்ல வந்து உங்களுக்கு வரும். மோர் தென் 2000 பீசஸ் வந்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சல்வார் கலெக்ஷன் வந்திருக்கு. சாரியில எப்படி ஒரு நியூ டிசைன்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி அட் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் நாம கொடுக்குறோமோ அந்த மாதிரி இனிமே சல்வாஸ்லயும் உங்களுக்கு கொடுக்க போறோம். டெய்லி ராக்னி பேஜ்ல சல்வாஸ் போஸ்ட் ஆக போகுது. ஸோ அந்த பேஜ் நாங்கள் வந்து டேக் பண்ணியிருக்கோம், அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க போத் இன் இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக். சூன் நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ராக்னிக்குன்னு தனியாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, யூடியூப் சேனலும் இருக்கு. ஸோ ஃப்ரம் டுடே வி ஆர் கோயிங் டு அப்லோட் இட். ஸோ ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்கிற நம்ம மக்களுக்கு, நம்ம டிஎஸ்ஆர் ஃபேமிலிக்கு தெரியணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குன்னு. அதனால இந்த ஒரு வாரத்துக்கு இந்த பேஜ்லயே வந்து உங்களுக்கு சாரி சல்வார் போஸ்ட் பண்ணுவோம். பட் ஃப்ரம் அக்டோபர் 9 சல்வார் கலெக்ஷன்ஸ் அதர் தேன் சாரீஸ் த உமன் கிளாத்திங் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டச் அது எல்லாமே வந்து ராக்னி பேஜ்ல தான் போஸ்ட் ஆகும். ஸோ இந்த 1 வீக்ல பார்த்து நீங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஎஸ்ஆருக்கு எப்படி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அந்த சப்போர்ட் கண்டிப்பா நீங்க ராக்னி பேஜுக்கும் கொடுக்கணும். அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. பியூர் காட்டன்ல எல்லாமே வந்து நம்மளுக்கு நெக் ஒர்க் இந்த மாதிரி வந்து ஜர்தோஷ் ஒர்க் பண்ணது அண்ட் ஃபெஸ்டிவ் இயர்ஸ் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு நம்மளுக்கு. மஸ்லின் சில்க்ல, பியூர் ஜெய்ப்பூர் காட்டன்ல, சினான் சில்க்ல கூட சல்வார் வந்திருக்கு, செமி டசார், ஜூட் காட்டன்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், ஆர்கன்சா, ஷிஃபான், ஜார்ஜெட்டு, மட்கா சில்க், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ்ல நான் வந்து சல்வார் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டூ செக் அவர் ராக்னி பேஜ். டாடா பை பை.